பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் உள்ளது ஆமென். நாம் கண்களை மூடி கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்வோம், ஜெபிப்போம். உலகின் பரலோக பிதாவே, இருவரது ஆசீர்வாதமான மாலை நேரத்துக்கு நன்றி படிக்கிறோம் சாமி. இதனுடைய துன்பார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது உங்களுடைய ஆண்டவரின் வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைச்சுக்கிறோம். உங்களுடைய நாமத்திற்கே சகல பிரதிகளை சுவாசமே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று பிதாவே ஆமென். நான் கடவுளை பயன்படுத்த 121 கேட்பதை தரப்படும் என்ற இரண்டு வார்த்தையை ஆண்டவர் மிக
கடிதாசர் இருக்கிறார். இதனை கேளுங்கள் என்பது நிபந்தனை, தரப்படும் என்பது வாக்குத்தம். எனவே நிபந்தனையோடு கூடிய வாக்குத்தங்களை தான் கடவுள் நமக்கு வேதாகம் முழுமையும் நிறைவே கிடைத்த வாக்குத்தங்களாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலும் கூட அவன் உன்னதமானவரின் நினைவில் தங்கியிருப்பார். கர்த்தரை நோக்கி அவன் எப்படி கூப்பிட வேண்டும்? நடக்கணும் என் கோட்டை, நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் கடவுள் என்றெல்லாம் அவன் கூப்பிட வேண்டும். அப்பொழுது நமக்கு அவர் பதில் செய்வார். என்ன செய்வார்? வேடன் கண்ணீர் என்றும். வேடன் என்றால் யார் என்றால் அவன் தான் பிசாசு. நம்மை வேட்டையாடுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை பல்வேறு நிறங்களிலே சிதைத்து போடுகிறோம். நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய நேர்மையை, நம்முடைய உண்மையை, சத்தியமான வாழ்க்கைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அவன் கெடுத்து போனவே அவனுக்கு வேடன் என்ற சிறப்பான பெயர் ஆண்டவருக்குள்ள சொல்லியிருக்கிறேன். எனவே பிசாசு என்பவன் வேடன், அவன் ரகசியமா இருக்கிற கண்ணிகளில் இருந்து நம்மை காப்பாற்றுவோம். தொடர்ந்து பார்க்கிற பொழுது அவர் சிறகுகளாலே மூடுவார். எனவே அவருடைய பாதுகாப்பு, அவருடைய இறக்கத்தின் சட்டை நம்மை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக வியாதி பற்றி பேசுகிறார். இரவில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாடாகும் சங்காரம், இவைகளுக்கு நீ பயப்படாதிருப்பா என்றும் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த காலகட்டங்களிலே பயம்தான் நம்மை நிறைந்து நம்மை அநேகரை அது மரணத்துக்கு ஏதுவாக வழிநடத்துகிறது. ஆனால்தான் ஆண்டவர் வேதாகம் முழுமையும் பயப்படாதே 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 என்று சொல்லியிருக்கிறார். எனவே நான் இந்த சங்கீதத்தில் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது உன் பக்கத்தில் 1000 பேரும் பகுதிபுறத்தில் 10000 பேரும் என்பது அந்த காலத்திலே போர் காட்சிகளை வர்ணிக்கிற நமக்கு தரிசனமாகிற ஒரு காட்சி. போர் நடக்கும் பொழுது நிறைய பேர் சாவார். அதிலே வெற்றி பெற்றவன் அந்த குதிரையில பார்த்து கொண்டே போவான். 10000 பிணங்கள் இருந்த பக்கம் விழுந்து கிடக்கும், 1000 பிணங்கள் இருந்து பக்கம் விழுந்து கிடக்கும். ஆனாலும் அவன் வெற்றி வாழை சூடி அவன் பிணங்களை தாண்டி தாண்டி அவனுக்கு வெற்றியோடு அவன் திரும்புவான் என்ற காட்சியை தான் ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது.
எதிர்காலத்துல அது சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு திட்டமாக இருக்கிறார். அந்த திட்டத்துல அவர்களை கொண்டு போய் வயிற்று ஜனப்படுத்துகிற ஆசீர்வாதத்தை அவர் தருவேன் என்று சொல்லுகிறார். எனவே கடைசி ஆசனம் மிக அழகான நீண்ட ஆயுளாளர்களை திருப்தியாக்கி நீண்ட ஆயுளை தருவேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை, நீண்ட ஆயுளால் அவரை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் யாரை வேண்டுமானால் போய் கேட்டு பாருங்கள், அவரை சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் லைஃப், வித் திஸ் ஜாப், திஸ் ஃபேமிலி, திஸ் சில்ட்ரன், திஸ் லைஃப் என்று கேட்டு பாருங்கள். ஒருத்தரும் முழுமையான திருப்தியான பதிலே தர மாட்டாங்க. ஏதோ அப்படின்னு போது வாழ்க்கை என்று ஒரு மாதிரி பேசுறது தவிர, திருப்திகரமான வார்த்தை என்பது கடவுள் கொடுத்தால் மாத்திரமே அது நமக்கு நிறைவேறும் என்பதை சங்கீதக்காரன் அழகாக சொன்னார். நீண்ட ஆயுளால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த சிந்தனையோடு நாம் இந்த தொண்டத்தோளா சங்கீதத்தை இந்த காலகட்டங்களிலே அதிகமாக தியானிக்க வேண்டும். அதனால்தான் கடவுள் என்ன செய்தார், நம்மை பாதுகாக்கப்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனும் நமது ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகம் கொரோனாவினால் அகப்பட்டு வல்லரசுகள் கூட மண்டியிட்டு நன்றாடி கொண்டிருக்கிறார். மருத்துவத்துறை தோல்வி அடைந்து விட்டது, எங்களால் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்று. ஆனால் நமக்கு தெரிந்த ஒரே மருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை ஏற்படுத்தவே அந்த அவருடைய திருசரீரமும் அவருடைய பரிசுத்தமான ரத்தமும் தான் நமக்கு அது மருந்தும் ஒரு மருந்தும் நம்மை வாழ வைக்கிற ஜீவ மருந்துமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் நிச்சயமாகவே இந்த கொரோனா தொற்றிலிருந்தும் அதனுடைய பயத்திலிருந்தும் அந்த மரண பீதியிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்பதை இந்த சங்கீதத்தின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த நேரத்துக்காக கடவுளுக்கு நான் நினைச்சிருக்கிறேன். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற விசுவாசம், அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கிற விசுவாசம், அவருடைய திருவார்த்தையும் சாக்கிரமும் கழிக்கிற அந்த ஆசீர்வாதமான ஜீவனோடு நாம் தொடர்ந்து வாழ கத்தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக வழிநடத்தி காப்பாராக. ஆமே. நாம் ஜெபம் செய்வோம். எல்லாருமே பரலோகத்தினாலே எவ்வளவு ஆசீர்வாதத்தின் நேரத்துக்காக நன்றி படைக்கிறோம் சாமி. 91 சங்கீதம் கடவுளின் பாதுகாப்பை எங்கள் வாழ்வின் ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் மனுப்புலத்துக்கு ஏற்படுகிற எல்லா இக்கட்டு சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை தப்பிக்க வல்லது என்ற வாக்குத்தத்தங்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரம் கொள்ள வேண்டுமானால் நாங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிபந்தனைகளையும் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வேண்டுதலாகவும் செயலாற்றவர்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியா செய்கிற பொழுது எந்த ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலை காலங்களிலே எந்த மரண பயத்திலே கொரோனாவின் தாக்கத்திலிருந்து நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அளிக்கிற வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையும் அவர் ஏற்படுத்தின கிறிஸ்துவான சாக்கிரமந்தம் எங்களை வாழ்விக்க வல்லது என்ற சிந்தனையை கிறிஸ்துவனாக எங்களுக்கும் லுத்தரன் திருச்சபையாராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக வந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்று நிறைய ஆசிரியர்களையும் இப்படிப்பட்டதான ஊழியங்களை செய்ய ஆயப்பட்டிருக்கிற உங்களுடைய அடியார்களை ஆண்டவரை தொடர்ந்து வலிமையாக பயன்படுத்தும் உங்களுடைய வசனத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது சுவாமி. காற்றுக்கு வேலை கொள்வது என்பது முடியாது. ஊரடங்கு உத்தரவினாளர்கள் வீட்டிலே இருக்கலாம், ஆனால் வசனம் எங்கும் ஆண்டவரை பிரசங்கிக்கப்படும் என்பதை எந்த ஆண்டவரே நாங்கள் நேரத்திலே அவருக்கு நன்றி செலுத்தி அதை ஏற்றுக்கொண்டு வாழ நான் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். ஒருவருக்கும் ஒரு தீங்கும் உலகத்தின் சகல ஜீவாதிபதியாக உன்னதமான ஒப்பற்ற வல்லமையான நாமத்திலே
நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை முத்த பண்ணி சோதனை குணமன்னால் தீவிரம் நடிச்சோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னவைக்கப்படுகிறது சுவாமி. அவனே கத்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அப்ப சேர்ந்து சகல மகாரணையும் பார்த்தேன். ஆமென்.